ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுச்சா நம்ம சேனலுக்கு உங்களை என்படன்னு வர வரைக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் இருக்குது இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதே மாதிரி மேலே உங்களுக்கு ஐ கார்டில் ஷோகாகவும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே மூன்றாம் தேதி எப்பையும் போல் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஏற்கனவே அறிவித்த டைம் டேபிள் படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க நம்ம சேனலே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் ஏன்னா நமக்கு லாக் டவுன் போட ஆரம்பிச்சனாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு அவசரவசமாக ஒரு மீட்டிங் வேற வச்சாங்க அதாவது எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது அது உண்மைதான் சரியா ஆனால் டேட் வந்து தள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன பண்ணலன்னா டேட் வந்து தள்ளி வைக்கல சரியா அதே டேட்டில் எக்ஸாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம பிரதமர் கூட மோடி வேறு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் எக்ஸாமுக்கு கண்டு யாரும் பயப்பட வேணாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அதனால் திட்டமிட்டபடி என்ன பண்ணாங்கன்னா மே மூணாந்தேதி எக்ஸாம் நடக்க போது இதுக்குரிய ஆயத்த வேலைகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதாவது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் தனியாக இருக்கும் உங்களோட அந்த ஃபோட்டோ அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்க அந்த ஃபாலிங் ஷீட் வந்து என்ன இருக்கும்னா தனியாக இருக்கும் இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணுற வேலை வந்து எல்லா ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வகையில் இது வந்து நல்லது தான் கூட சரியா ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டோம் இதில் வந்து தள்ளி வச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நிறைய பேத்துக்கு ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கு அதனால் கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி வச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்க போது அதே மாதிரி பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறதும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் பண்ண போகிறாங்க சரியா அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த விதத்துலையும் பயப்பட வேணாம் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி எப்பயும் போல் ஃபோக்கஸ்டாக இருங்க நம்ம சேனல் மாதிரியே நிறைய யூடியூப் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்தால் அதுவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை வரை உங்களிடந்து விடை உங்கள் நண்பன் மின்சாரன் தேங்க் யூ